ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் உலகம் என் குடும்பம். வாங்க, இன்றைக்கி சைவ கோலா உருண்டை, அதாவது வாழைப்பூவை வச்சு கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து வெல்கம் டு என் உலகம் என் குடும்பம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு வந்து வாழைப்பூ அறுத்து கொஞ்சோண்டு மோர் ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஏன்னா மோர் ஊற்றி ஊற வைக்கலைன்னா வாழைப்பூவில் கருப்பாக போயிடும் ஒரு மாதிரி. அதுக்காக வாழைப்பூ வந்து மோரில் ஊற வச்சுருக்கேன். அதுக்கடுத்து வந்து அதுக்கு அரைக்க தேவையான பொருட்கள் தேங்காய், மிளகு அரை டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு, ஒரு டீஸ்பூன் சீரகம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை தழை, கொஞ்சோண்டு வெள்ளைப்பூடு, ஒரு நாலஞ்சு பல்லு, பெரிய பல்லாக இருக்கிறதுனால நாலு பூடு எடுத்திருக்கேன், சின்ன பல்லாக இருந்தால் ஒரு அஞ்சாறு பூடு கூட எடுத்துக்கோங்க, ஒரு சைஸ் இஞ்சி, மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு, கொஞ்சோண்டு வெங்காயம். இது வந்து அந்த பைண்டிங் பண்ணுறதுக்காக, இது பவுடருக்காக பொட்டுக்கலையை வந்து அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் வந்து வாழைப்பூவை வேக போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வாழைப்பூவில் வந்து துவர்ப்பு அதிகமாக இருக்கும், அதுக்காக தான் கொஞ்சம் வேக போட்டு வடிகட்டி எடுக்கிறோம். இப்போ வாழைப்பூவை தண்ணியிலேருந்து எடுத்து போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாழைப்பூ வேகையிலேயே கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் வாழைப்பூ வேகிறதுக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாழைப்பூ ஒரு அஞ்சு நிமிஷம் வேகிறதுக்குள்ளேயும் நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்சி ஜாரில் ஒரு தேங்காய், கொஞ்சோண்டு மிளகு, சீரகம், சூம்பு, கருவேப்பிலை தழை, பூண்டு, இஞ்சி. ரெண்டு பட்டையும் ரெண்டு கிராம்பையும் சேர்த்தியும் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏலக்காய் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஏலக்காயும் போட்டு அடிச்சுக்கலாம். எடுத்துட்டு வந்திருக்க பொருள்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய், அந்த மசாலா பொருள் எல்லாமே, இஞ்சி பூண்டு எல்லாமே அரைச்சாச்சு. அது கொஞ்சம் குற குறன்னு அரைச்சிருக்கு. இதுக்கு தண்ணி விடாமல் எடுத்து வச்சுருக்க வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெங்காயத்தையும் போட்டு அரைச்சிடலாம். ஏன்னா வெங்காயத்தில் தண்ணி இருக்கிறதுனால பேஸ்ட் மாதிரி அரைச்சிரும். பூ வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது தண்ணி இல்லாமல் வடித்து எடுக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த வாழைப்பூவை மட்டும்
வாழைப்பூ வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நல்லா இது பண்ணிட்டு வடிகட்டிட்டு தண்ணியை, இப்போ இதை புழிஞ்சிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருதுன்னு. புழிஞ்சு தண்ணி இல்லாம புழிஞ்சு போட்டு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த தண்ணியை எதுக்கு வடிக்கிறோம்னா இது ரொம்ப தோர்ப்பு தன்மை உடையது, அதனால தான் அந்த தண்ணியை வடிச்சிட்டு எடுக்கிறோம். இதில் வெங்காயமும் போட்டு அரைச்சிருக்கோம், அதுலேயும் தண்ணி இது பண்ணுற தண்ணியான பொருள்னால தண்ணி வரும்னால வெங்காயத்துலேயும்னா இதுலேயும் தண்ணி இருந்துச்சுன்னா பிடிக்கிறதுக்கு அந்த உருண்டை மாதிரி பிடிக்கிறதுக்கு வராது. அதுக்காக தான் இப்போ இதை புழிஞ்சு எடுத்துக்கிறோம். கொஞ்சம் இதுக்கு வாழைப்பூக்கு தேவையான உப்பு தான் போட்டிருக்கோம், இப்ப இந்த மசாலுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலுக்கு தேவையான உப்பு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம வந்து நம்ம பைண்டிங்காக வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவை கொஞ்சம் சேர்த்து அதாவது சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர்ற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிசைஞ்சு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெயை காய வச்சுட்டு போட்டு எடுத்தோம்னா சைவ கோலா உருண்டை ரெடி. பால்ஸ் மாதிரி போட்டு எடுத்தோம்னா சைவ கோலா உருண்டை ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை போட்டுக்கலாம். ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணிட்டு போடுங்க, ரொம்பவும் சிம் பண்ணிடாதீங்க, ஒரு மீடியம் சைஸில் இருந்தால் தான் நல்லா வேகும். ரொம்பவும் ஹை பண்ணிட்டிங்கன்னா கருகிரும். ஒரு சைடு வந்து விட்டு அடுத்த சைடு அழுங்காம திருப்பி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ஒட்டி இருந்தா பீறதுக்கு சான்சஸ் இருக்கு. எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து கோலா உருண்டை நல்லா வெந்துருச்சு, எண்ணெயும் குடிக்கல பாத்தீங்களா, ஏன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு செஞ்சோம்னா எண்ணெய் குடிக்கும், அதுக்காக தான் பொட்டுக்கடலை மாவு ஜாஸ்தியானாலும் பரவாயில்லன்னு சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இது டிஃப்ரென்ஸே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் கோலா உருண்டையா சிக்கன் கோலா உருண்டையான்னு தெரியும், டிஃப்ரென்ஸே தெரியாத அளவுக்கு
வாழைப்பூவில் செஞ்சதுனால ஹெல்த்தி. வாழைப்பூ வந்து லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது, குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லது. வயிறு பிரச்சனை உள்ள வந்து அடிக்கடி சேர்த்துக்கணும் வாழைப்பூவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Yeah.